தயவுசெய்து எதையாவது ஒன்றை செய்து முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். சிறு கட்சிகள் நாம் முன்னிலை இருக்கணும். இதை போகிறான்னா நம்மளை இங்கே கவனம் திரும்புமா, அங்கே போகிறான்னா கவனம் திரும்புமா, இதை செய்ய வேண்டாம். இது வெளிப்படையாக நமக்கே தெரியுது. அவங்க செய்கிற போராட்டமே அவங்கள முன்னிலைப்படுத்த, அவங்கள அடையாளம் காட்டுவதற்காக செய்கிற போராட்டமாக தான் எனக்கு தெரியுது. தம்பி சீமான் அவர்கள், தயவுசெய்து அவருக்கு நான் வைக்கிற வேண்டுகோள், அவரை பல ஆண்டுகளாக எனக்கு நண்பர், பல ஆண்டுகளாக நாங்கள் ஒரே கட்சிக்காக, இதே 2011 அம்மாவை பற்றி வீரமங்கை வேலு நாச்சியார் என்று பேசுவதற்கெல்லாம் நாங்கள் அவருக்கு உதவி இருக்கிறோம் என்று சொன்னால் பரவாயில்லை. ஆனால் தயவுசெய்து அடித்த அந்த வாலிபரை அவர் கட்சிக்காரர் இல்லை என்று சொன்னால், தம்பி சீமான் அவர்கள் நாளையே அவருடைய கட்சி தம்பிகளை விட்டு, தோழர்களை விட்டு அவரை கண்டறிந்து அவராக முன்வந்து அவரை காவல்துறையில் ஒப்படைக்க வேண்டும். அந்த கட்சிக்கு ஒரு நல்ல பெயர் ஏற்பட வேண்டும் என்று சொன்னார். இல்லை, அவர் என் கட்சிக்காரரே இல்லை என்று சொன்னால் அதை கண்டுபிடிக்கிற கடமையை காவல்துறை கையில் எடுத்துக்கொள்வார்கள். தயவுசெய்து முன்னிலைப்படுத்த வேண்டாம். அதே போல் இன ரீதியாக தமிழகத்திலே வாழ்கிற மக்களை இனம் பிரித்து பார்த்துவிட வேண்டாம். தமிழ் தமிழ் என்று சொல்லி இதை முன்னாலிருந்த நாங்கள் பல ஆண்டுகளாக சொல்லி வருகிறோம். இது வன்முறை என்பதை விட அவர் தாக்குதல் என்பது நானே பார்த்தேன். ஏதோ கராத்தே பஞ்சு மாதிரி அடிக்கிறார். அப்படி அவர் அடித்து அந்த காவலர் என்ன நிலைமையில் இருக்காருன்னு தெரியல. இது தேவையில்லை, அவர் ஓடி போய் தான் அடிக்கிறார். அவர் ஒன்றும் இவருக்கு பக்கத்திலே வரல, இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. தயவுசெய்து இது வன்முறை தான். இதை வெளிப்படையாக சீமான் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை கண்டறிந்து அவர் என் கட்சிக்காரரே இல்லை, அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுத்தாருன்னு அவர் இன்னைக்கு கட்டி விடுறாரு அப்படின்னா அதெல்லாம் இல்லை. தயவுசெய்து அதற்கு சீமான் அவர்கள், தம்பி சீமான் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். அவரை கண்டறிய பொறுப்பை நாளைக்கே நீங்கள் சொல்லணும். எல்லாம் கண்டுபிடிங்க, அவர் யார் அடித்தவர் யாருன்னு கண்டுபிடிச்சி கொண்டாந்து பத்திரிக்கையில் முன்னால் நிறுத்தி அவரை காவல்துறையில் ஒப்படைங்க. அந்த செயலை செய்யக்கூடாது. காவல்துறை தாக்கியது என்று சொன்னால் தாக்குகிற காவல்துறைக்கு தண்டனை கொடுப்பதற்கு நீதிமன்றம் இருக்கிறது. இப்போல்லாம் கையிலே ஃபோன் இருக்குது. இப்போ டி நகரில் அடித்த வாலிபர் இப்போ கையை தூக்கி நின்றுருந்தார், அதனால் அவருக்கு இரக்கம் போனது. அடித்தோம்னா இரக்கம் காவல்துறைக்கு போயிடும். அடிக்கக்கூடாது என்று தான் ஹியூமன் ரைட்ஸ் சொல்லுது. அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாதுன்னு ஹியூமன் ரைட்ஸே சொல்லுது. ஆனால் அடிக்கிற அந்த உரிமையை சட்டம் அவர்களுக்கு கொடுத்துருக்குறது. நம்மளை தாக்கலாம், லட்டி சார்ஜ் என்கிற வார்த்தை எங்கே இருக்கிறது? அது காவல்துறைக்கு தானே இருக்கிறது. நான் தயவுசெய்து அதனால் இதை இனம் பிரித்து பார்க்க வேண்டாம், மொழி பிரித்து தமிழர்களை பிரித்துவிட வேண்டாம். உண்மை சொல்லப்போனால் தம்பி சீமான் அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியிலே போட்டி போட்டார். அங்கே தெலுங்கு வாக்குகள் ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கிறது. அவர் உண்மையான தமிழர் என்று சொன்னால் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? அவருடைய முதல் வாக்கியமே தமிழ் மொழி அல்லாதவர்கள் எங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டாம் சொல்லியிருக்கணுமா இல்லையா? எல்லா கட்சிக்காரரும் ஓட்டு போடுறாங்க. நான் சொன்னேன், 38-40 மேற்பட்ட தொகுதிகள் பிற மொழியை சார்ந்த தொகுதிகள் இருக்கிறது தமிழகத்தில். 234 தொகுதியில் இங்கே திருவள்ளூரில் கும்மிடிப்பூண்டியில் ஆரம்பித்தா கும்மிடிப்பூண்டியே நம்ம மொழி சார்ந்த தொகுதி கிடையாது, அதுவே கிடையாது. கும்மிடிப்பூண்டியிலேருந்து தெலுங்கு மொழி வருகிறது. அங்கேருந்து இப்படியே ஆரம்பித்து இந்த பக்கம் வந்தோம்னா, இப்படியே போனோம்னா நமக்கு ஓரமாக வேலூரை தாண்டினா தெலுங்கு அங்கே வருது, வேலூரை தாண்டினோம்னா கன்னடம் சேருது. கிருஷ்ணகிரி மாவட்டம் அந்த பக்கம் ஒசூர் தொகுதியெல்லாம் போனால் கன்னடம் சேர்ந்து தான் வராங்க. இன்றைக்கி தெலுங்கு சார்ந்த ஒரு பாலகிருஷ்ணா ரெட்டின்ற ஒரு கால்நடைத்துறை அமைச்சராக இருக்கிறார். இவங்கெல்லாம் என்ன கேட்க போகிறாங்க? அங்கே எங்கே மொழி இருக்கிறது? அப்புறம் அப்படியே அந்த பக்கம் தேனி பக்கம் இறங்கணும்னா அப்படியே மலையாள ஓட்டு வருது. இது தூத்துக்குடி கன்னியாகுமரி வரைக்கும் போகுது. பிறமொழி வாக்குகள் நம்மகிட்ட இருக்குது, நம்ம போய் அவங்ககிட்ட ஓட்டு கேட்குறோம். அதனால் தயவுசெய்து மொழி பிரித்து தமிழகத்தை, தமிழகத்தில் இருக்கிற நட்பு ரீதியாக இருக்கிற உணர்வோடு இருக்கிற மக்களை பிரித்தால வேண்டாம். போராடுங்கள், உயிர் இருக்கிற வரை தார்மீக போராட்டம், ஜனநாயக போராட்டத்தை நிச்சயம் நான் வரவேற்கிறேன்.